நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் புகழ்மணக்க பொதுக்கூட்டத்தில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற எங்களுடைய அண்ணன்மார்களே, வீட்டில் இருக்கிற சான்றோபுரம் மக்களை கூடி நிற்கிற தாய் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம். சுதந்திரம் என்பது கெஞ்சி கேட்டு பிச்சை எடுத்து பெறுவதல்ல, மாறாக ரத்தம் சிந்தி விகிர்வு சிந்தி உயிரை விடையாக கொடுத்து பெறுகிற புனிதமான உரிமை என்கிறார் தலைவர் பிரபாகரன் அவர்கள். அவருக்கு வழிகாட்டியாக திகழ்ந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ், விடுதலை என்பது நாம் கேட்டு பெறுவதல்ல, மாறாக நாம் போராடி பெற வேண்டியது என்கிறார். இந்திய விடுதலைக்காக அளப்பரிய பங்களிப்பை செய்தவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். வரலாற்றின் பெருந்துயரம், இந்த நாட்டின் விடுதலைக்காக யாரெல்லாம் பாடுபட்டார்களோ அவர்கள் இன்றைக்கு நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நாட்டின் விடுதலைக்காக எந்த பங்களிப்பும் செலுத்தாத ஒரு இயக்கம் இந்த நாட்டை பிடித்துக் கொண்டு நம்மை தேச துரோகிங்கிறது. இன்றைக்கு இருக்கிற நாட்டின் நிலை என்ன? தமிழக நிலம் முழுக்க இந்த நிலத்தை பாழ்படுத்தக்கூடிய, இந்த நிலத்தை நாசமாக்கக்கூடிய கொடிய திட்டங்களை புகுத்துகிறது மத்திய மாநில அரசுகள். இந்த மண்ணின் மக்கள் போராடுகிறார்கள் அந்த கொடிய திட்டத்துக்கு எதிராக, கருத்து பரப்பையும் கலப்பையும் செய்கிறார்கள். நாம் அப்படி போராடுகிற போது இந்த நாட்டில் ஆட்சியாளர் மக்கள் நம்மை நோக்கி சொல்வது, இவர்கள் தேச துரோகிகள், இவர்கள் ஆன்டி இந்தியன்கள், இவர்கள் சமூக விரோதிகள் என்று சொல்றாங்க. அது குறிப்பாக ஐயா கச்சராஜா அவர்கள் யாரை பார்த்தாலும் கேள்வி கேட்டாலே தேச துரோகிதான், நீ எதிர்த்து பேசினால் சமூக விரோதி. எப்பேற்பட்ட நாடு நாடு, மத்திய அரசு பாஜக அரசு ஒரு மசோதாவை கொண்டு வர்றேன், குடியுரிமை சட்டத்தை மசோதான்னு கொண்டு வர்றேன். அந்த மசோதாவுக்கு எதிராக நாடு முழுமைக்கும் போராடுகிறார்கள். குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்கள் பட்டு எரியுது. அதே கருத்தை வலியுறுத்தி அதே போல தமிழ்நாட்டில் எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர் பெருமக்கள் நூதன பரப்புரையாக, கருத்தியல் பரப்புரையாக கோலமிட்டு தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தார்கள். அப்படி கோலமிட்டதற்காக இந்த நாட்டிலே அவர்கள் கை செய்யப்படுகிறார்கள். கோலமிட்டதும் கோஷமிட்டதும் நாட்டிலே தேச துரோகம் அளவில் வந்துவிட்டது. கேட்டா ஐயா எடப்பாடி பழனிசாமி சொல்றாங்க, அடுத்த வீட்டில் கோலம் போட்டா அவங்களை எப்படி ஏத்துக்க முடியும், உங்களை கை செய்யாம என்ன செய்யுங்க? அப்ப அடுத்த ஒரு வீட்டில் கோலம் போடக்கூடாதுன்னா நடு சாலையில் பட்டாசு பிடிக்கிறாங்க திமுக வரேன் அதிமுக வரேன், அது என்ன செய்வது? நடு சாலையில பேனா வச்சு ஒரு பெண்ணை கொண்டு விட்டானே கோயம்புத்தூர்ல ரகுங்கிற இளைஞன. இதே அதிமுகவை சேர்ந்த பெருமக்கள் அலங்காரம் வலு வைத்து அந்த ரகுங்கிற இளைஞரை கொண்டுட்டாங்களே, அந்த ரகுங்கிற இளைஞன் அலங்கார வலுவில் மோதி இறந்து போனானே, அப்ப அதுக்கெல்லாம் யாரை கைது பண்ணாங்க? நாம் சுதந்திரமிட்ட நாட்டு வாழ்றோமா? நாம் பெற்ற சுதந்திரம் நமக்கு இருக்குதா? இல்ல. அடிமை இந்தியாவுக்கும் சுதந்திர இந்தியாவுக்கும் என்ன மாறுபாடு இருக்குது? நெடுவாசல்ல கதராமங்கலத்தில் மக்கள் போராடி கொண்டிருக்காங்க. அப்படி போராடுறப்ப மீத்தேன் ஹைட்ரோகார்பன் திட்டத்துக்காக போராடுறப்ப ஐயா இளைய கணேசன் பதிவு பண்றாரு, ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா ஒரு ஒரு ஊரை தியாகம் பண்றதுல ஒண்ணு தப்பு இல்லைங்குது. இது எப்பேற்பட்ட கருத்து? தியாகத்தை பற்றி யார் யாருக்கு பாடம் எடுப்பது? தமிழர்களை போல இந்த இனத்தின், இந்த நாட்டின் விடுதலைக்காக தியாக சிறுகள் உண்டா தமிழர்கள் போல? நாம் போர்க்குணத்தையும் போராட்ட உணர்வையும் போய்த்தது நாம் தான். வெள்ளைக்காரன் எப்படி நாட்டை பிடித்தான்? அவன் ராணுவத்தை குவிச்சு அவன் நாட்டை பிடிக்கல, அவன் துப்பாக்கி முனையில தோட்டா முனையில பீரங்கி முனையில நாட்டை பிடிக்கல. வெள்ளைக்காரன் வணிகம் செய்ய வந்தான், வணிகம் செய்ய வந்த வெள்ளைக்காரன்
வணிகத்தில் ஊடாக இந்த நாட்டின் பொருளாதாரத்தை கைப்பற்றினான். பொருளாதாரம் அவனிடத்தே போனது, நாடு தானாக அவனிடத்தில் போய்விட்டது. அப்ப எந்த பொருளாதாரத்தின் வழியாக இந்த நாட்டை அடிமைப்படுத்தினானோ அந்த பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதுதான் முழு முதல் விடுதலை என்பதை உணர்ந்து நம் பாட்டன் கப்பலோட்டி தமிழன் வாவு சிதம்பரனார் அவர்கள் சுதேசி பொருளாதார கொள்கையை வடிவமைத்து உலகிற்கு சொன்னார். அடிமை இந்தியாவில் பணக்காரராக பிறந்தவர் வாவுசி. வாவுசி குடும்பமே வக்கீல் குடும்பம். வாவுசி என்கிற அவருக்காக பள்ளிக்கூடம் கட்டினார் அவர் தாத்தா. அப்பேற்பட்ட செல்வந்த மிக்க குடும்பத்திலே பிறந்த வாவுசி இந்த நாட்டை காப்பதற்காக சுதேசி கப்பல் வாங்க போறாரு. அவர் சபதம் இருக்கிறாரு, நான் கப்பல் வாங்கி கொண்டு வந்தால் வருவேன், இல்லாவிட்டால் நடுக்கடலை விழுந்து சாவேங்கிறார். மனைவி கர்ப்பமா இருக்காங்க, முதல் பிள்ளை உலகநாத இறந்து போறாரு. ஆனாலும் கொண்ட கொள்கையில் சமரசம் செய்யாம சுதேசி கப்பல் விட்டார். வெள்ளைக்காரன் நஷ்டப்பட்டு போனான். அதற்கு தண்டனையாக இதுவரை இல்லாத அளவில் வரலாற்றிலே முதல் முறையாக இந்திய பெருநிலத்தில் இரட்டை ஆயுதம் நிதிக்கப்பட்டார் வாவுசி. அள்ளி அள்ளி கொடுத்த வாவுசின் செங்கரங்கள் எல்லாம் புண்ணாகி போனது. வாவுசி செக்கிழுத்தார் என்று படிக்கிறோம். எப்படி செக்கிழுத்தாரு? கைகளும் கால்களும் பின்புறம் சங்கிலியால் பிணையப்பட்டு அப்படி செக்கிழுத்தார். அப்படி செக்கிழுத்த வாவுசி கடைசி காலத்தில் தண்டனை அனுபவித்து விட்டு சிறை விட்டு வெளியே வர்றார். வெளியே வர்ற வாவுசியை வரவே காணல. சுப்பிரமணிய சிவா அப்புறம் வாவுசி குடும்பத்தை சேர்ந்தவங்க அவ்வளவுதான் இருக்காங்க. குடும்பத்துக்கு திரும்புறாரு. வறுமை ஏழ்மை, வறுமை ஏழ்மை போக்க முடியல. என்ன செய்வது? வீதி வீதியா போய் மண்ணெண்ண வைக்கிறாரு. மண்ணெண்ண வச்சு வறுமை ஏழ்மைய போக்க முடியல. மனப்புடைஞ்சாரு, இறந்து போறாரு. இறந்து போனதுக்கு முன்னாடி வாவுசி எழுதி வைக்கிறாரு, நான் இவ்வளவு ரூபா கடன் வாங்கி வச்சுட்டேன், இந்த கடனை என்னால கட்ட முடியல, யாருக்காவது வாய்ப்பு இருந்தா அந்த கடனை கட்டி விட்டுருங்க, நான் செத்த பிறகு கடன்காரனா இருக்க விரும்பலங்கிறது. இந்த நாட்டின் மானத்தை காப்பதற்காக கப்பல் விட்ட வாவுசியை கடன்காரனாக சாக செய்ததுதான் இந்த நாடு செய்த நன்றி கடன். இன்னைக்கு வாவுசின் பேரன் பத்தியில் எங்க இருக்காங்க? எங்க இருக்காங்க? வாவுசின் பேரன் பத்திகள் எல்லாம் கல்வி கடன் கட்டி நிக்கிறாங்க. அந்த வாவுசிக்கு பாரதத்தா விடு தரப்பட்டிருக்கா? இந்த நாட்டோட உயிரியை விடுத்து தரப்படல. ஆனா வாஜ்பாய் கொடுத்துட்டான். வாஜ்பாய்க்கு, வாஜ்பாய் யார்? ரொம்ப நல்லவருங்க. எப்படி சொல்றீங்க? அதெல்லாம் தெரியலங்க. ரொம்ப நல்லவருங்க. அதுல ஐயா மோடி அவர்கள் பங்கேற்று யோகாசனத்துல பங்கேற்று தோல்ல வந்து மூவர்ண கொடிய போயிட்டு இருக்காரு. உடம்புல வழிந்தோற விரவிய அந்த தேசிய கொடியை வச்சு, இந்தி தேசிய கொடியை வச்சு, மூவர்ண கொடியை வச்சு தொடங்கினார். ஆனால் அந்த கோழி வீழ்ந்துவிடக் கூடாது, தாழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக எங்கள் பாட்டன் திருப்பூர் குமரன் தடியை வைத்து அடித்து மண்டையை பிளந்த பிறகும் கூட உயிரை விட்டானே ஒழிய கொள்கையை விடல, கொடியை விடல. அந்த திருப்பூர் குமரனின் பேரப்பிள்ளைகள் மிக தேச துரோகிகளாக மாறி போனோம்.